ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா புந்தட்டம். இன்றைக்கி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் நல்லா அரைச்சி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு செடிக்கு நான் கொடுத்தேன். அதோட ரிசல்ட்டெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லா செடிக்குமே கொடுத்து ஒரு 10 நாள் கிட்ட ஆகுது. சரியா, நான் வந்து வீடியோ போட்டது வேணால் இப்போ போட்டிருப்பேன், பட் அந்த உரம்லாம் முன்னாடியே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்குறது மல்லி எவ்வளோ நல்ல ஒரு வளர்ச்சின்னு பாருங்கள். சின்ன செடியாக தான் இருந்தது, இப்போ எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். இது வந்து பேசல் ஸ்டெம்லேருந்து சூப்பராக வளருது. இது ஒரு மல்லி, இது வந்து ரோஸ் மல்லி சொல்லலாம், அது இது வந்து குண்டு மல்லி. நல்ல வேகமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா செடியும் இந்த ரோஜா செடிகள் இருக்கும்ல, எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஒரு நல்ல தளிர்கள். அப்புறம் இது வந்து காக்கட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூ இதுவும் நல்லா பெருசாக இருக்கு பாருங்க. இது சைட்லேயும் அவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து உரம் போடுவோம் இல்லையா, உரம் போட்டதுக்கப்புறம் அது மக்கி அந்த செடிக்கு சத்து போய் சேர கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ வந்து நம்ம அரைச்சி கொடுக்கறதுனால உடனே அந்த செடிங்களுக்கு சத்து போய் சேர்ந்துடுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது கூட மண்புழு உரமும் நம்ம போட்டு விடணும்ல, அதனால செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் கொடுங்க, 100% அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் அதை தான் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி கொடுத்தேன், நல்லா வளர்ந்தது பேசல் ஸ்டெம்மோடு. அதுக்கப்புறம் தான் இந்த செடிக்கு நான் வந்து வாழைத்தண்டும் மண்புழு உரமும் கொடுத்தேன். இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. கொடுத்து ஒரு 5 நாள் தான் இருக்கும் இந்த செடியில், இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் கொடி ரோஸ், அந்த ஃபேரி ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி இது பார்க்குறீங்க இல்லையா, இது எவ்வளோ அழகாக கீழே இருந்து தளிர் வந்திருக்குன்னு பாருங்கள். பழைய இலைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உரம் போட்டேன், அவ்வளோ நல்ல ஒரு வளர்ச்சி. இன்னும் ஒரு வாரம் கழித்து காட்டுறேன், இதோட வளர்ச்சி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக அந்த கண்ணப்பகுதியிலேருந்து வளர்ந்துருக்கு ஃபேரி ரோஸ். இது இதோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் கனகாமரத்துக்கும் நான் போட்டு விட்டுருந்தேன் இல்லையா, 3 கனகாமரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 3 கனகாமரத்துலேயும் அந்த கொழுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நுனிப்பகுதி அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பர் ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்களும். மழை டைமில் இது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு நல்ல ஒரு உரம், பெஸ்ட்டான உரம் அப்படின்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் அரைச்சிட்டு அதை நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே போடுறது. ஸோ அது கூட நீங்கள் மண்புழு உரமும் கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ வேறு எந்த உரமும் தேவையில்லை, இது போட்டாவே போதும். மழை வேற நமக்கு பெய்தா, ஸோ அதுலேருந்தும் நமக்கு மழை தண்ணியும் ஒரு ரூட்டிங் ஹார்மோன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ மழை தண்ணியும் இருக்கும், இந்த உரமும் சேர்ந்து செடிகள் பாருங்கள் அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். செடிகள்லாம் பச்சை பசைன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேசல் ஸ்டெம்மும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெயில் காலத்துக்கு தான் நான் நிறைய உரங்கள் வாங்கி போட சொல்லியிருப்பேன், ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கு அந்த உரங்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. பட் இப்போ வந்து மழை காலத்தில் நமக்கு மழை தண்ணியே போதும் அவ்வளோ நல்லா வளர்கிறதுக்கு. எந்த உரம் போட்டாலும் உங்களுக்கு வளர்ந்துடும். வெட்டித்தூள் இருக்கா, அதை நீங்கள் போட்டு விடுங்க, அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். காஃபி தூள் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். எல்லாமே செடியோட வளர்ச்சியை தூண்டும். ஏன்னா வேர் வந்து நல்லா பரவும் இந்த டைமில், லூஸாக இருக்கும் மண்ணும் வந்து லூஸாக இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா, மண் வந்து லூஸாக இருக்கும், வேர் பரவும். அப்போ நீங்கள் உரம் கொடுக்கும்போது அது சத்தாக மாறி செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும், சீக்கிரமான ஒரு ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உரம் கொடுங்க. அப்புறம் நம்ம தண்ணிக்குள்ளே போட்ட கட்டிங்ஸ் பாருங்கள், 5 நாள் ஆயிடுச்சு, இன்னும் சூப்பராக இருக்குது. ஜாதி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கனகாமரம், சாமந்தி, பன்னீர் ரோஸ், இந்த கட்டிங்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து 10 நாள் ஆனோடனே நான் வந்து எடுத்து காட்டுறேன். அதில் வந்து கணுப்பகுதியில் கொஞ்சம் வளர்ந்துருக்கா என்ன, அப்புறம் வேர் வந்திருக்கா, அதெல்லாமே 10 நாள் ஆனோடனே நான் காட்டுறேன். இன்றைக்கி 5 நாள் தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அதோடய வளர்ச்சி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 10 நாளைக்கு அப்புறம் திருப்பி தண்ணி, மழை தண்ணியே திருப்பி வேற தண்ணி மாற்றிட்டு திருப்பி அதை பாட்டிலில் வச்சுட்டு வேர் வந்து வருதான்னு பார்ப்போம். அகெயின் ஒரு 10 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மண்ணில் நம்ம நட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் செடி வந்து எப்பவும் போல் நல்லா வேகமாக சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிரும். லாஸ்ட் டைம் டிசம்பரில் வைக்கும்போது நான் 15 நாளில் பன்னீர் ரோஸ்லாம் தண்ணிக்குள்ளே போட்ட பன்னீர் ரோஸ் வந்து வேர் பிடிச்சிருச்சு எனக்கு. ஸோ இந்த டைம் பார்க்கலாம் எத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்லி, ஏன்னா வெயிலும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்குது. டிசம்பரில் வெயிலே வராது, பட் இந்த கிளைமேட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வருது, பகலில் நைட்டு கொஞ்சம் மழை பெய்யுது. ஸோ காலநிலை கொஞ்சம் மாறுறதுனால அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த தான் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாமந்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது கேர் எடுத்து நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இது வந்து நவம்பர் டிசம்பரில் மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிடும். பழைய செடி ஃபுல்லாத்தையும் நான் ப்ரூன் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு புதிய தளிர்கள் தான் வருது. அப்புறம் கொடி சம்மிங்கையும் இப்போ நான் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் கட்டிங்ஸ் வச்சு ஒரு வாரம் ஆகுது. நம்ம கட்டிங்ஸ் வச்சு அந்த ஒரு வாரம் ஆனாலும் அந்த குச்சி காயக்கூடாது, அந்த இலைகள் வந்து காயவே கூடாது, அப்படியே பச்சை பசேல்னு இருந்ததுன்னா அதுவே வந்து நமக்கு ஒரு
90% சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு வாரம் வரைக்குமே அது பச்சை பசேல்னு அப்படியே நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மெதுவாக வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு மாதத்தில் நமக்கு வேரும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கட்டிங்ஸ்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வச்சிங்கனோ அப்படியே இருக்கணும், அது பிச்சு காயாமல் பச்சை பசேல்னு இருக்கணும். இருந்தால் தான் செடி வந்து நல்லா சூப்பராக வளரும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்லலை, செம்மண் ஆத்துமண் கோகோபீட் இது மூணும் கலந்து வச்சாதான் அந்த ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்குறது வந்து பிச்சிப்பூ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள், மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துச்சு. அதுக்கு கீழே தான் எல்லா செடியும் வச்சுருக்கேன், நிழல் மாதிரி இருக்குது. எல்லா செடிக்கும் நிழல் வந்து அந்த பிச்சிப்பூ செடி தான். சூப்பராக இருக்குது செடிகள்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.